சென்னைக்கு அருகாமையில் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய ரியல் எஸ்டேட் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்போங்க. அந்த மாதிரி சென்னைக்கு அருகில் உள்ள ஒரு குட்டி மலை நகரம் தாங்க இந்த ஏலகிரி. 280 கிலோமீட்டர் தொலைவில் 4 மணி நேரத்தில் சென்னையிலேருந்து ஏலகிரிக்கு வந்து சேர்ந்துடலாங்க. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1410 மீட்டர் உயரத்தில் இந்த ஏலகிரி டவுன் அமைஞ்சிருக்குங்க. 1950ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஏலகிரி மலை ஒரு ஜமீன்தாரோட பிரைவேட் ப்ராப்பர்ட்டியாக தாங்க இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்த கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணி இந்த ஊரை உருவாக்கியிருக்காங்க. இந்த ஏலகிரி மலையில 14 ஹேர்பின் பென்ஸ் இருக்குங்க. மலை அடிவாரத்திலிருந்து கார்ல மேலே வர்றதுக்கு 40 நிமிஷம் ஆகுதுங்க. இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது தாங்க ஏலகிரி டவுனோட என்ட்ரன்ஸ். அதனவூர், நிலவூர், தாயலூர் இந்த 3 தான் ஏலகிரியில் உள்ள வில்லேஜஸ்ங்க. ஏலகிரி என்ட்ரு ஆன உடனே அதவனூர் இருக்குங்க. இப்போ நீங்கள் அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நாம் இங்கே மார்ச் மந்தில் தாங்க வந்தோம். டே டைமில் ப்ளசண்ட்டாகவும் நைட் டைமில் சில் கிளைமேட்டாகவும் தாங்க இருந்துச்சு. நாம் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல் புங்கனூர் லேக்லேருந்து 5 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தாங்க இருந்துச்சு. அதனால ஃபஸ்ட்டு நம்ம போய் லேக்கை பார்த்துடலாங்க. ஏரியல் வியூவில் லேக் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக உள்ளே போகலாங்க. டார்க் க்ரீன் அண்ட் லைட் க்ரீனில் ட்ரீ லீவ்ஸ் மிக்ஸ் ஆகி இருக்கிறது ரொம்ப அழகாகவே இருக்குங்க. இங்கே யூனிக்காக ட்ரீ லீஃப் வயலட் கலரில் இருந்துச்சுங்க. அதையும் நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம் இந்த ஷாட்டில். ட்ரோன் ஷாட்டில் லேக் வியூ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க லேக் போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம நேரில் போய் பார்க்கலாம். வந்துட்டோங்க. போட் போட்டிருக்கு பார்த்தீங்களா. இங்கே பர் பர்சனுக்கு 15 ருபீஸ் என்ட்ரன்ஸ் ஃபீ சார்ஜ் பண்ணுறாங்கங்க. என்ட்ரன்ஸ்லேயே பெரிய பார்க் இருக்குங்க. போட்டிங் முடிச்சுட்டு வரும்போது அப்படியே பார்க்கலாங்க. லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறாங்க பார்த்தீங்களா. இதுதாங்க போட்டிங் போகிறதுக்கான வழி. என்ட்ரன்ஸ்லேயே ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக ஸ்நாக்ஸ் அண்ட் ஜூஸஸ்லாம் வச்சுருக்காங்க. இங்கே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் போட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. நம்ம சூஸ் பண்ணது பெடல் போட்டுங்க. அதுக்கு 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்கங்க பெர் பர்சனுக்கு. நம்ம டீம் போட்டிங் போக ஆயத்தம் ஆயாச்சுங்க. லைஃப் ஜாக்கெட் போட்டுட்டு அப்படியே ஏறி உட்காந்து கிளம்ப வேண்டியதாங்க. கிளம்பியாச்சுங்க. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி போட்டிங் டைம் 20 மினிட்ஸ்னு நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க அனுப்புகிறாங்க. லேக்கை சுற்றிலும் உள்ள ட்ரீ லீஃப் எல்லாமே வேறு வேறு கலரில் இருக்குங்க. அதுவே பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. வயலட், ஆரஞ்ச், டார்க் க்ரீன், லைட் க்ரீன் இந்த மாதிரி வெவ்வேறு கலரில் இங்கே ட்ரீ லீஃப்ஸ் இருக்குங்க. கிட்டத்தட்ட நம்ம என் பாயிண்ட் வந்துட்டோங்க. ஓவரால் போட்டிங் ஒரு ஃபீல் குட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க. நாம் என்ட்ரன்ஸில் வரும்போது ஒரு பார்க் பார்த்தோம் இல்லையா, அது தாங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. லேக்கு பக்கத்திலே பறந்து விரிஞ்சு பார்க் ரொம்ப பெருசாவே இருக்குங்க. போட்டிங் வந்தா சின்ன குழந்தைய பக்காவா என்டர்டெயின் பண்ணலாங்க. அவங்களுக்கான எல்லா ஆக்டிவிட்டீஸுமே இந்த பார்க்ல அவைலபிளா இருக்கு. நான் சொன்னதை விட்னஸ் பண்ற மாதிரி இங்க பாத்தீங்களா ஸ்கூல்ல இருந்து அவுட்டிங் கூட்டு வந்திருக்காங்க. ஹாரர் ஹவுஸ் இந்த ஆக்டிவிட்டியும் போட் ஹவுஸ் பக்கத்துல தாங்க இருக்கு. இதுக்கு ஆப்போசிட்லயே டேஷிங் கார் இன்னொரு ஆக்டிவிட்டியும் வச்சிருக்காங்க. இதுதாங்க டேஷிங் கார் ஆக்டிவிட்டி பண்றதுக்கான இடம். நம்ம போட்டிங் ஹவுஸ் இருக்கிற அதே ஸ்ட்ரீட்ல தாங்க இந்த லேக் ஜோன் அட்வென்ச்சர் பார்க்கும் இருக்கு. ஏடிவி ரைட், வாட்டர் ஜார்பிங், ஜாய் ட்ரெயின் ரைட், ஜிப்லைன் ஆக்டிவிட்டி இந்த மாதிரி குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ற அட்வென்ச்சர் எல்லாத்தையுமே இந்த பார்க்ல வச்சிருக்காங்க. ஜஸ்ட் நான் அப்படியே சுற்றி காட்டுறேன், நீங்களே பாருங்க என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்ட்டு.
இந்த அட்வென்ச்சர் பார்க்கோட ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டி இல்லைங்க. இது ஜஸ்ட் போட்டிங் போகிறது தாங்க நம்ம இங்கே வந்தோம். ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தாங்க எங்களுக்கு தெரிய வந்துச்சு கிட்ஸாக அட்ராக்ட் பண்ணுறது மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குதுன்னு. அதனால தான் நாங்கள் உங்களுக்கு இதை காட்டுறோம். ஏலகிரி வரலான்னு நினச்சிங்கன்னா இங்கே என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணலாம் இல்லையா. இங்கே ஒரு ஒரு ஆக்டிவிட்டிக்கும் நீங்கள் செப்பரேட்டாக பே பண்ணுங்க. பேஸ்ட் ஆன் யுவர் கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அத்தாக்குறைக்கு டாய் ஷாப் வேறு இருக்குங்க. இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் கிட்ஸுங்க. ஏலகிரியில் குழந்தைங்களுக்கு இவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் நான் எதிரே பார்க்கலங்க. பக்கத்தில் பிளான்ஸ் அண்ட் ஃப்ளார்ஸ் விற்கிற ஒரு நர்சரி ஷாப் இருந்துச்சுங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. சரி உங்களுக்கும் காட்டலான்னு தான் இப்போ நம்ம அங்கே வந்திருக்கோம். ஃப்ளார்ஸ் மட்டும் இல்லைங்க, ஏலகிரி மலையில் விளையிற ஹெர்பல் பிளான்ஸும் இங்கே சேலுக்கு வச்சுருக்காங்க. போட் ஹவுஸ்க்கு ஆப்போசிட்லேயே இந்த நேச்சர் பார்க்கும் இருக்குங்க. ஸோ இப்போ போய் நம்ம நேச்சர் பார்க் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துடலாம். இந்த நேச்சர் பார்க்கோட என்ட்ரன்ஸ் ஃபீயாக 15 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க பெர் பர்சனுக்கு. அது மட்டும் இல்லாமல் எவ்ரிடே 7:30 இங்கே மியூசிக் ஃபவுண்டைன் ஷோ நடத்துகிறாங்க. அதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீ 25 ரூபீஸுங்க பெர் பர்சன். டுவெல் ஏக்கர் சைஸில் இந்த பார்க் அமைஞ்சிருக்குங்க. இங்கே ஏலகிரி மலையில் விளையிற பிரத்யேக மூலிகை செடிகளை பிளான்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடம் புல்வெளியாக இருந்துச்சுன்னா செம அழகாக இருந்திருக்குங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பாக வந்து ஃபோட்டோஸ் எடுத்துட்ருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயங்க, நான் சொன்னேன் இல்லையா நம்ம ஹோட்டல் வந்து லேக் பக்கத்துலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே சீ ஃபுட் ஃப்ரெஷ்ஷாக சேல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் போய் ட்ரை பண்ணோம், எல்லாமே ஆயில் ஃப்ரை தான். தோ இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. மார்னிங் 7 AM நைட் 8 PM வரைக்கும் பார்க்கை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. நைட்டு மியூசிக் ஃபவுண்டைன் ஷோ இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு ஒரு க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. 25 பீப்புள்ஸ் அண்ட் அபோவ் விசிட்டர்ஸ் வந்தால் மட்டும்தாங்க அந்த ஷோவை ரன் பண்ணுறாங்க. லெஃப்ட் சைடில் இருக்கிற பில்டிங்கில் தாங்க ஸ்நாக்ஸ் அண்ட் ஜூஸ் ஐட்டம்ஸ்லாம் செல் பண்ணுறாங்க. ஈவினிங் டைமில் மட்டும்தான் ஓப்பனும் பண்ணுறாங்க. 2008 உருவாக்கப்பட்ட இந்த பார்க் கடந்த 15 வருஷங்களாக செம சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பார்க்குக்குள்ளே ஏகப்பட்ட பலாப்பழ மரமும் மாமரமும் வச்சுருக்காங்க. இந்த ஏலகிரி மலையில் பலாப்பழ மரம் நிறைய இடத்துல பார்க்க முடிஞ்சுங்க. இங்கே நல்லா விளையும் நினைக்கிறேன். ஈவன் ரோட் சைடில் கூட இருக்குங்க. நேச்சர் பார்க், ஃப்ளவர் கார்டன், இந்த மாதிரி இடத்துக்கு தாங்க இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஏஜ் குரூப் எல்லா தரப்பு மக்களுமே வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்கங்க, குழந்தைகள் உட்பட. சின்ன ஊராக இருந்தால் கூட குழந்தைகளை கவர் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் வச்சுருக்காங்கங்க. இங்கே பார்த்தீங்களா, நம்ம போட் ஹவுஸில் பார்த்த மாதிரியே வேற ஒரு ஸ்கூல் அவுட்டிங்க்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. இந்த ஏலகிரி மலை திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க. இங்கே இருக்கிற சுற்று வட்டார பகுதியில் இந்த ஊர் முக்கியமான டூரிஸ்ட் பட்டாதாங்க இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, நம்ம பயல்கள் ஏகப்பட்ட பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. பொருட்கள்லாம் பத்திரமாக வச்சுக்கோங்க, இல்லாட்டினா அசந்த நேரத்தில் அடிச்சுட்டு போயிடுவாங்க. நம்ம என்ட்ரன்ஸில் பேம்பு ஹவுஸ் இங்கே இருக்குன்னு ஒரு போர்டு போட்டிருப்பாங்கங்க. அந்த பேம்பு ஹவுஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறதுங்க. நாம் இங்கே வீடியோ எடுக்கிறப்ப இது உடஞ்சிருந்துச்சுங்க. இங்கே மெயின்டைன் பண்ணுற பர்சன்ஸ் கிட்ட நம்ம கேட்டோம், லாஸ்ட் ரெய்னி சீசனில் இது உடஞ்சதாகவும் இன்னும் கொஞ்ச நாளாக இதை சரி பண்ணிடுவாங்கன்னு சொன்னாங்கங்க. அப்படியே பொறுமையாக இந்த பார்க்கை சுற்றி ரவுண்ட் அடிச்சுட்டு வர்றதுக்கு மினிமம் ஒரு 2 hours ஆகுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. நாம பார்க்கோட எக்ஸிட் பக்கத்தில் வந்துட்டோங்க. இப்போ நம்ம ஏரியல் வியூவில் பார்க் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாங்க.
நான் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஏலகிரியில் மூணு வில்லேஜ் இருக்குதுங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே அதனவூர்ன்ற வில்லேஜ் பக்கத்தில் இருக்கிற பிளேசஸ் தாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மற்ற ரெண்டு வில்லேஜான தாயலூர் நிலவூர் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நியரஸ்ட்டாக ஒரு வாட்டர் ஃபாலும் இருக்குங்க, அதையும் போய் பார்ப்போம். அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரைக்கும் விடைபெறுவது உங்கள் லாவிஷ் சைட்ஸ்.